வெல்கம் டு குக்கு கார்னர். இந்த சமையல் என்ன கற்றுக்க குழம்பு, புளி குழம்பு. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, கறி மசாலா ஒரு ஸ்பூனு, மூணையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா கலக்கிங்க. கலக்கிட்டு இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டேஜ் இருக்குல்ல, இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது இந்த மசாலா வந்து உள்ளே போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா உள்ளே போட்டு எல்லா கத்திரிக்காயிலும் மசாலா உள்ளே போட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லா கத்திரிக்காய்க்குமே மசாலா தடவி வச்சுட்டேங்க. இதான் எல்லா கத்திரிக்காய்க்குமே இப்படி மசாலா தடவி வச்சு இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதும் இந்த ஒவ்வொரு கத்திரிக்காயும் நல்லா போடலாம். நேரத்துக்கே போட்டு கொஞ்சம் வணக்கிட்டு காமிக்கிறேங்க. நல்லா வதங்கி வச்சு இன்னும் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அந்த எண்ணெய் கூற எல்லாமே இப்படி மேலே வந்துச்சு பாருங்க. நல்லா தோல் எல்லாம் நல்லா சுருங்கிருச்சு. அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், போதும். கடாயில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, தக்காளி 1, மிளகாய் 1, அதை போட்டு வதக்கிங்க. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். போட்டு வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடையை காய்ச்சிச்சுங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 1 வரமிளகாய் வேணும், கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ நாம கத்திரிக்காய் வதக்கி வச்சுக்கிறோம் இல்லைங்க. கத்திரிக்காய் வதக்கி வச்சுக்கிறத இதில் கொட்டிடுவோம். கொட்டிடலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. ஆல்ரெடி வதங்கி வச்சு கத்திரிக்காய் லைட்டாக வதக்கினா போதும். இது உப்பு போட்டுக்கலாம்.
ஆச்சு. கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில் மிளகாய்த்தூள் இருக்குது, அதில் தான் மசாலா அரைக்கல, அதுலேயும் கறி மசாலாத்தூள் போட்டிருக்கேன், வீட்டில் அரைச்சது. நல்லா வதங்கிக்கலாம். இப்போ புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி லைட்டாக விட்டால் போதும். அதெல்லாம் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க, எடுத்து பார்க்கலாம். ஒரு கலர் கலர் விட்டு அரைச்சி வச்சிருக்கிற இந்த விடுதலை சேர்த்துக்கலாம். அப்படியே எண்ணெய் இப்போவே மேலே வருது, இன்னும் நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு மேலே வந்துடுச்சுன்னா எடுத்துடலாம், இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். மாங்காய் எப்படி இருக்கும் பார்க்கலாம். நல்லா எண்ணெய் மேலே வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் அமுத்துங்க. தேங்க்யூ.